ஹாய் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்ஜி ஆப்ஷனில் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தபால் துறையிலேருந்து நேற்று 3162 ஜிடிஎஸ் வேகன்சிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் மட்டும்தான். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் வந்து செகண்ட் ரிசல்ட் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 98% ஆஃப் மார்க்கில் இருந்தால், 98, 99.5 வரைக்கும் எடுத்தவர்களுக்குலாம் நிறைய நண்பர்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. 98 கீழே, 97 இருக்கட்டும், 96 இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருந்த நிறைய பேருக்கு ஜாப் வந்து கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. நம்மளும் அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கக்கூடிய கட் ஆஃப்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங் கட் ஆஃபே நிறையவே பார்த்திங்கன்னா 98 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்ன, இதை வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, செலெக்ஷன் ப்ராசஸை மாற்ற முடியுமா அப்படிங்கிறதையும் ஒரு ஃபைனலாக ஒரு சின்ன சஜஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த செகண்ட் ரிசல்ட் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட அஃபீஷியல் வெப்சைட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு அதில் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் ரிசல்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்போ வரும் கேட்டிங்கன்னா, ஒரு மாதமாவது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 or 2 months போகலாம். ஏன்னா இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக அவங்க ஸ்லாட் ஸ்லாட்டாக தான் போடுவாங்க. ஸோ இந்த செகண்ட் ரிசல்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இவங்கள வந்து ஜாப் வந்து போக மாட்டாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ டிகிரியை நான் வித்ட்ரா பண்ணணுமா, ஜாபுக்கு போகணுமா, நான் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஜாபுக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கிரியேட் ஆகும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாத நிறைய கேண்டிடேட் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டைமில் வேகன்சி வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு நிறைய பேரும் போக மாட்டாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அவங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ப்ரிஃபரன்ஸ், அதாவது பிளேஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருந்திருக்காது. இல்லை சம் பர்சனல் இஷ்யூஸ்னால அவங்க வந்து ஜாபை கண்டினியூ பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு வேகன்சி வந்து கிரியேட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த வேகன்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இன்டர்வியூ எல்லாம் வச்சு முடிச்சு, அதாவது அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப வேகன்சிலாம் வராது, கொஞ்சமாக தான் வரும். ஸோ இப்படி வர்ற பட்சத்தில் இது யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு 3162 வேகன்சி, அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு லிஸ்ட் வெயிட்டிங்கில் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அடுத்த மார்க்கில் இருக்கிறவங்கள அவங்க வந்து அந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேஸ் ஆஃப் சூஸிங், அதாவது ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு மொபைல் இல்லைனா வீட்டுக்கு கால் லெட்டர் வரும், இல்லைனா மெசேஜ் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வருமே தவிர வெப்சைட்டில் போட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும், செகண்ட் லிஸ்ட்டு எனக்கும் வரும் அப்படின்ட்டு யாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இந்த ஜாபு மாதிரியே நிறைய விதமான டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய குட்டி குட்டி ஜாப் வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பும் வந்து ஹியூஜ் வேகன்சி வந்துட்டே இருக்குது. நீங்கள் அதுக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். இதையே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். அதாவது நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு விஷயம், சமச்சீர் கல்வி ரொம்ப ஈஸியான சிலபஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சமச்சீர் கல்விக்கு முந்தின சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 2010 பாஸ் அவுட்டு 10th. ஸோ நான்லாம் படிக்கும்போது ரொம்ப டஃபஸ்ட்டு சிலபஸ் தான் நம்மலாம் படிச்சிருப்போம். அதாவது சமச்சீர் கல்விக்கு முந்தின இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்போம். ஒரு 90% ஆஃப் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த 90% ஆஃப் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, அவங்க கூட 490 மார்க், 489, 491 அந்த மாதிரி தான் வரும். பட் இப்போ இந்த சமச்சீர் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா 500 out of 500 வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து நிறைய ஹை ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான சிலபஸ். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் பழைய பேட்சுக்கு, அதாவது சமச்சீருக்கு முந்தி இருக்கக்கூடிய பேட்சுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஒரு சின்ன சஜஷன் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஏஜ் லிமிட் இப்போ குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 18 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய நண்பர்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த டைமில் அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஜாபுக்கும் அவங்க போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த டைமில் வேகன்சியும் கிரியேட் ஆகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22 வந்து மினிமம் ஏஜ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம்னு வைங்களேன், அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க, 10th முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வந்து அவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு கட் ஆஃபும் ரெடியூஸ் ஆகும். சமச்சீர் கல்விக்கு முந்தி இருக்கக்கூடிய பேட்ச் எல்லாருமே அப்ளை பண்ணி ஜாபுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு வழி. வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50-50% அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த செலெக்ஷன் ப்ராசஸை பிரிக்கலாம். அதாவது சமச்சீர் கல்வியில் ஒரு வாரவங்க ஒரு 50% ஆஃப் மார்க் அவங்களுக்கு வேகன்சி வந்து ஒதுக்கலாம். சமச்சீர் கல்விக்கு முந்தி இருக்கக்கூடிய பேட்சுக்கு ஒரு 50% ஆஃப் ஜாப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கி கொண்டு வரலாம். இது மூலமாக நமக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதை நம்ம எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான ஒரு அலாட்மெண்ட், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டைமில் வந்து நம்ம மெயில் அனுப்பி பார்க்கலாம், இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கூட நம்மளுடைய சஜஷனை நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது எப்படியோ ரிசல்ட் வந்தாச்சு, இந்த ரிசல்ட்டே பேஸ் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் இன்னும் வந்து நீங்கள் உங்களுடைய செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஃபர்தராக நம்ம சேனலையும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறைய ஹியூஜ் வேகன்சி அலாட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வரைக்கும் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் நீங்கள் இருந்து படித்தாலே போதும், ஏதாவது சின்ன ஒரு பார்ட் டைம் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய 6 மாத படிப்பை நீங்கள் கன்னியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ஏறிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பாய்.